ஃப்ளிப்கார்ட் லைட் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து ஓபன் ஆகுது. இது வந்து மிகப்பெரிய உருட்டு சோல்ஜர்ஸ். கூகுளோட லாகின் பேஜ் மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட வைப்பாங்க. ஆப்பிள் ஐபோன் 1592 ரூபாய்க்கு அவைலபிள். சாப்ட்வேர் ஒன்று வச்சிருப்பான், அதை போடுவான். ஃப்ளிப்கார்ட் வந்து வால்மார்ட் கார வச்சிருக்கா, சேலுக்கு முன்னாடியே கம்மி ஆயிருக்கும். எதுக்காக கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பே பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பொருள் வருமானு கேட்டீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டே சேல் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல இருந்து நத்திங் போன் வரைக்கும் எல்லாமே சீப்பான ரேட்ல இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆனா ரொம்பவே கம்மியான டிஸ்கவுண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக் மெசேஜ் இருந்தாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஆட் மாதிரியாகவும் சில விஷயங்கள் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. சரி, அதை கிளிக் பண்ணி உள்ள போனா ஃப்ளிப்கார்ட் லைட் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து ஓபன் ஆகுது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து சேல் வந்து போயிட்டு இருக்கு, பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1592 ரூபாய்க்கு அவைலபிள் அப்படின்னு போட்டுருக்கு. அதே மாதிரி 14 பிளஸும் அதே ரேட்டுக்கு இருக்கு. ஈவன் 1 Plus 10R 1500 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கு. அது மட்டும் தான் இருக்கு, எல்லா பொருளுமே இருக்கு மோஸ்ட்லி, ஈவன் VR ஹெட்செட் எல்லாம் கூட இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இது ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 1,04,000 ரூபாய் அப்படின்னு போட்டு அது 19% ஆஃப் கொடுத்து 1592 ரூபாய்க்கு நமக்கு சேல் பண்றாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜெனினா எல்லாமே இருக்கு. பே பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பொருள் வருமானு கேட்டீங்க, கண்டிப்பா வராது. அது ஃபேக். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வரும்போதே இது கண்டிப்பாக வராது, ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்போ தான் நடந்தாங்கன்னா அதுதான் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டோட வெப்சைட் இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நமக்கு வந்து போட்டு 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஹெட்செட்டில் வேறு 100 ரூபாய்க்கு போட்டு வித்துருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து ஃபிஷிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட் மாதிரி, ஆத்தென்டிக்கான வெப்சைட் மாதிரியே நம்ம ஒரு டூப்ளிகேட்டான வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அது மூலம் மக்களை ஏமாத்துறது. ஸோ இந்த விஷயம்லாம் அப்படி தான். இது இதுக்கு மட்டும் தான் இல்லை, எக்னஸ் போட்டு நடந்திருக்கு. Even Google websites இருக்கு இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா கூகுளோட லாகின் பேஜ் மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட வைப்பாங்க. நீங்கள் அதை போட்டுருவீங்க, போட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களோட டேட்டா வந்து போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி மேபி உங்களோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ நாட் ஓன்லி திஸ், ஐசிஐசிஐ பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரியான பேங்கிங் வெப்சைட்டோட பேஜ் மாதிரியே கிரியேட் பண்ணி கூட உங்களோட கிரெடிஷியல்ஸை திருடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் தானே கேட்டிங்கன்னா, ஓடிபி உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காகவும் சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபிஷிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் ஏதோ லாகின் பண்ணுற மாதிரி ஓடிபி என்டர் பண்ணு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். ஆனால் அந்த ஓடிபி வந்து எதுக்காகனா உங்களோட கார்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெரியாமல் வந்து என்டர் பண்ணிடுவேன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டை வந்து ஃபெச் பண்ணி அங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி அவங்களுக்கு போயிடும். அந்த ஓடிபி யூஸ் பண்ணி உங்களோட கார்டை வந்து ட்ரான்சாக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃப்ளிப்கார்ட்டை வந்து யூஸ் பண்ணி, அதை பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டையும் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் அப்படின்றதுக்கான இருக்கிற ஹைப்பையும் யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய விஷயம் தான். ஆனால் இன்னமும் இதை போயிட்டு இருக்கு. பட் இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்லுங்க, அப்போ இது எப்படி ப்ரோ நம்ம இதில் தப்பிக்கிறது கேட்டால், சிம்பிள், நீங்கள் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மேலே பார்த்தீங்கன்னா URL இருக்குது. URL பார்த்தீங்கன்னா abcstoreshopping.online இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சா இதுக்கு மேலே நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்ல, ஓகேங்களா. மோஸ்ட்லி டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சிடும், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து மற்றவங்க ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. சரி ஓகே ஃபைன், இதுதான் ஸ்கேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இது மட்டும் ஸ்கேம் இல்லை, ஈவன் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலே ஒரு ஸ்கேம் தான். ஸோ இவ்வளோ நம்ம சீரியஸாக பேசிட்டு இருந்தோம், இனிமே வந்து எப்படி நம்மள வந்து ஆஃபர்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டே சேல் இல்லை வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச். கார்டு ஆஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இந்த மாதிரி யாரும
ஸோ இந்த மாதிரி 100,000 ரூபாவோ 50,000 ரூபாயோ நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரியாக டைமுக்கு கட்டலைன்னா நீங்கள் அந்த 10% டிஸ்கவுண்ட் வாங்கினீங்க இல்லையா அந்த டிஸ்கவுண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிருவாங்க பெனால்ட்டின்ற பேரில் ஓவா வாங்கினீங்களா ஓவா அதை விட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது சோல்ஜர்ஸ் அதில் மாட்டினீங்க உங்கள் கதை க்ளோஸ் பட்டி குத்திலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இது வந்து மிகப்பெரிய உருட்டு சோல்ஜர்ஸ் நான் இது வரைக்கும் ஒரு பொருளை வந்து கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணதே கிடையாது நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு போடுவேன் இப்போ நம்ம காசு கட்டிடணும் இல்லை வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடணும் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்ப்பான் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சிருப்பான் அதை போடுவான் அதில் நல்லா இருக்குன்னு வந்தாலும் சரி அதுக்கப்புறமா இந்த டென்ட்டுக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு காசு கம்மி பண்ண ட்ரை பண்ணுவான் ட்ரை பண்ணுறதா இல்லை எனக்கு வந்தவன் எல்லாருமே வந்து அது என்னடா மூஞ்சிது இதெல்லாம் சேல்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டான் திருப்பி என்ன நம்ம மொத்த காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆஃபரே கிடையாது ஏன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது ஒரு டோட்டலி ஒரு உருட்டு ஸ்கேம் அது அது வந்து வாங்கவே முடியாது மூணாவதா இருக்கிறது மூணு சாரி மூணாவது அவனே ஒரு வேரஸ் வச்சிருப்பான் அந்த வேரஸ்ல பொருளை வச்சிருப்பான் அந்த பொருளை நமக்கு சேல் பண்ணுவான் ஆனா ரியாலிட்டி என்னன்னா அமேசானும் சரி பிளிப்கார்ட்டும் சரி வேற வேற பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவனுங்க இன்வென்டரி மாடல்ல வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய தேச துரோகிணி சோ இந்த மாதிரி நடத்தும் போது என்ன ஆகும்னா அவனே இன்வென்டரியில நிறைய ஸ்டாக் வச்சிருப்பான் சோ குறிப்பிட்ட ஸ்டாக் வந்து ரொம்ப நாளைக்கு சேல் ஆகவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளிப்கார்ட்ல வந்து ஐபோன் 12 தரான் ஐபோன் 12 எவ்வளவு பழசு அதை இப்போ வந்து சேல் பண்ணிருக்காங்க ஆஃபர்ல சோ இதனால பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக இந்த ஆஃபர் வந்து போடுவாங்க இதே பேர் வந்து லிக்விடேஷன் சொல்லுவோம் இதை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இருக்கு ஸ்டாக்ன்றது ஆக்சுவல் பொருள் கமாடிட்டி இந்த கமாடிட்டியை வந்து லிக்விடேட் பண்ணும் கேஷா மாத்தணும் சோ அதுக்கான process தான் இந்த 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இதை தவிர்த்து இன்னொரு ஒரு வில்லங்கமான மேட்டர் இருக்கு அது என்ன ரிட்டர்ன் ஸ்டாக் அதாவது அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம பொருளை வாங்குவோம் பிடிக்கலாம் சம்டைம்ஸ் ரிட்டர்ன் பண்றோம் இந்த ரிட்டர்ன் ஆன பொருள் எங்க போகுது சிலது வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி வந்து சேல் பண்ணுவாங்க அமேசான்ல ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சிலது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அந்த ஸ்டாக்கு இது கூட வந்து சொறி விட்டுருவாங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி சேல்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கைக்கு வரும் திருப்பி என்ன பண்ணணும் நம்ம சிலர் வந்து ரிட்டர்ன் போடுவாங்க பலருக்கு வந்து அது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்னு தெரியாம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை இதை தவிர்த்து இன்னொரு மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரைஸ் கம்மி ஆயிருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறே வந்து எம்ஆர்பி ப்ரைஸை போட்டு அதை அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்து இந்த ப்ரைஸ் போட்டிருப்பாங்க இன்னொரு மேட்டர்னா ப்ரைஸ் வந்து அந்த சேலுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள் 5 நாள் 1 மாதம் முன்னாடி கம்மி ஆயிருக்கும் அதை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இந்த சேலால் தான் கம்மியாச்சு அப்படின்னு ஒரு உட்டு பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அமேசான் ஃபிளிப்கார்ட் ரெண்டு பேருக்கு டேட்டா பேஸ் இருக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்தெந்த பொருள் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக கம்மியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை இந்த சேல் லிஸ்ட்டோட வந்து கலந்து விட்டுருவாங்க இப்போ நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக அந்த பொருள் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு ஆனால் இந்த சேலால் தான் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஸோ இது ஒரு உருட்டு ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வழியில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பேரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் என்னென்ன ஸ்கேம்லாம் யூஸ் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க கிரெடிட் கார்டு ஆஃபரும் அவங்க லிக்விடேஷன் பண்ணுற ஆஃபரும் தான் நமக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் கிரெடிட் கார்டு ஆஃபர்ன்றது நமக்கு ஒரு ட்ராப் லிக்விடேஷனுக்காக பண்ணுற ட்ராப்புமே பழைய டிவைஸஸ் நம்மளை வாங்க முடியும் புது டிவைசஸ் எதுவுமே இந்த ஆஃபரில் வராது அதே மாதிரி அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்டும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கார்டு ஐசிஐசிஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கார்டையும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே வாங்கி லைஃப்பை தொலைச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா அது எல்லாருக்கும் யூஸ் ஆகாது சிலருக்கு யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா எல்லாருமே டைமு கரெக்டா பார்த்து அந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸ் வந்து கட்டி முடிப்போமா பெனால்ட்டி இல்லாம தப்பிப்போமான்னு கேட்டா இல்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து எப்படி பெனால்ட்டியை போட்டு காசை வாங்குறதுன்றதுதான் குறியா இருப்பாங்க அதுக்காக நமக்கு அதிகமான லோன்ஸையும் அதிகமான ஆஃபர்ஸையும் அதிகமான இஎம்ஐஸையும் தான் வந்து நம்ம கிட்ட காட்டுவாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கார்டு ஆஃபர்ஸ் இஎம்ஐக்கு தான் தருவாங்களே தவிர நான் ஃபுல் பேமெண்ட்டுக்கு பெரும்பாலும் தர மாட்டாங்க தந்தாலுமே அது கம்மியா தான் இருக்கும் ஸோ இஎம்ஐன்றது எதுக்காக கடைசியில் அகைன் அதுதான் உங்ககிட்ட பெனால்ட்டி வாங்கணுன்றதுக்காக ஓகே சோல்ஜர் ஸோ இது ட்விட்டரில் எல்லாத்துலேயும் இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க காசு வந்து 2-3 நாள் கழிச்சு தரேன் அப்படின்றாங்க அப்படின்றது அந்த 2-3 நாள் அந்த காசு வச்சு ரொட்டேஷன் பண்ணிவிடுவோம் அந்த 2-3 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆச்சு நீங்கள் கொடுத்த காசுக்கு அப்படி யோசிச்சு பாருங்க கிரெடிட் கார்டு காரை மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்களே அப்போ நீங்கள் கொடுத்த காசுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸோ இப்படி யோசிச்சு பாருங்க இப்படி தான் இந்த ஓவரால் ஸ்கேம் நடக்குது நம்ம இந்த ஸ்கேம்னு சொன்னால் எங்களா இதுன்னு வாங்க ஆனால் இது ஒரு சோ கால்டு ஸ்கேம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆசைகளை கட்டுப்படுத்துங்க ஓகே சோல்ஜர்ஸ் அடுத்த விட பார்க்காது இருக்கும் சரி வெயிட் இது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்க இதான் ஐடி ஏன் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதாவது டவுட் இதுனா உங்ககிட்டயே கேட்கறாங்க கொஸ்டினை போட்டு ஸ்டோரியில் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து ஓகே சார் ஜெஸ் உங்களுக்கு அடுத்த வேலை பார்க்குறேன் அது அடிக்கும் போ